ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாதி சமையல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் தம் பிரியாணி வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரியாணி பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போது 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 200 g அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 g அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 3 tablespoons ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 teaspoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் பண்ண பவுடர். நீங்கள் காரம் அதிகமாக இருக்கிற பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா பவுடர் 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் பவுடர் தான். பட்டை 50 g, ஏலக்காய் 25 g, கிராம்பு 25 g பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி பவுடர் ரெடி ஆகிடும். 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது தம் பிரியாணி அப்படின்றதுனால கிரேவி டைப்பில் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து வடித்து சேர்க்க போகிறோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடி சுத்தமாகவே பிடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக குக் ஆகியிருக்கு. நம்ம தக்காளி சேர்த்தோம் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குழஞ்சி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கிரேவி பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. மட்டனை நல்லா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 400 g அரிசிக்கு 500 g அளவுக்கு மட்டன் சேர்த்தா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மட்டன் வேகிறதுக்காக இப்போ நான் குக்கரில் சேஞ்ச் பண்ண போகிறேன். 6 விசில் வச்சு நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரைஸ்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1/30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா நீளமாக கிடைக்கும் அரிசி. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸும் நல்லா 90% நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ இந்த ரைஸை இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம 90% வந்து ரைஸ் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தம் பிரியாணி பண்ணுறதுனால நான் தோசை கலக்கியில் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை ஃபில்டர் பண்ண தண்ணியை நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடியாக இருக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கொஞ்சம் கூட உடையவே இல்லை, ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பிரியாணி. இப்போ பிரியாணியை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.